இந்தியாவில் இந்த ஒரே நாளில் 22,854 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2021 ஆண்டில் ஒரு நாளில் ஏற்பட்ட கொரோனா பாதிப்பில் இன்றுதான் அதிகம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பிரான்ஸ் இந்தியாவில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு மட்டும் 22,850 கேஸ் வந்து இன்றைக்கு மட்டும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழகத்திலும் கொரோனா பரவல் அதிகமாக இருக்கு. கடந்த வாரங்களில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஒரு மாணவிக்கு கோவிட் வந்துச்சு. மொத்தம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 16 மாணவிக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்திருக்கு. அதனால் அந்த ஸ்கூலுக்கு வந்து 7 நாள் விடுமுறை கொடுத்து அந்த மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் வந்து உத்தரவிட்டிருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 14 நாட்களாக தமிழகத்தை வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுடைய கேஸ் எப்படி இருக்குன்னா 81.81% கொரோனாவுடைய கேஸ் அதிகரிச்சிருக்கு. இந்த தகவலை தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் வந்து தெரிவிச்சிருக்கு. மக்கள் ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்கணும், ஓகேங்களா. இந்தியாவில் பல மாவட்டங்களில் வந்து பல மாநிலங்களில் லாக்டவுன் வந்து அங்கங்கே சில மாவட்டங்களில் போடுறாங்க. மும்பையில் கூட ஒரு மாவட்டத்தில் வந்து 15 March 2021 வரைக்கும் போடுறாங்க, ஓகே. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கோவிட் அதிகமாக பரவுவதுனால ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ரெகுலராக போகுமா, இல்லை வந்து விடுமுறை விடுவாங்களா, ப்ளஸ் டூ எக்ஸாம் போஸ்ட்பெயின் ஆகுமான்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு விஷயங்களை சொல்லியிருக்கோம், கோவிட்டோட பரவல் அதிகரிக்கும் போது தமிழக அரசு வந்து லாக்டவுனை வந்து கன்னியூ பண்ணாங்கண்டா உங்களுக்கு வந்து ஸ்கூல் காலேஜஸ் விடுமுறை விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் ஸ்கூல் காலேஜஸ் போய்கிட்டு தான் இருக்கும். 3 எக்ஸாமில் இதுவரைக்கும் எந்த சேஞ்சும் இல்லை. இன்கேஸ் எனி சேஞ்சஸ் வந்தால் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும், ஓகேங்களா. இந்த சூழ்நிலையில் கோவிட் அதிகமாக பரவி கொண்டிருக்க இந்த சூழ்நிலையில் எப்படா விடுமுறை விடுவாங்க அப்படின்ற அறிவி இந்த சூழ்நிலையில் மதுரை டிஸ்ட்ரிக்ட் சிஓ வந்து பார்த்திங்கன்னா 9 ஒரு எக்ஸாம் ஷெடியூல் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து 19 April 2023 வரைக்கும் 10th மிட்டம் டெஸ்ட் எக்ஸாமை வந்து எக்ஸாம் ஷெடியூலை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதை பார்த்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஃபேக்காக இருக்குண்டு, இது வந்து ரியல் மதுரை டிஸ்ட்ரிக்ட் சிஓவுடைய அஃபீஷியல் ஆர்டர், ஓகேங்களா. இது வந்து தமிழ்நாட்டுக்கு அடாப்ட் ஆகுமாண்டா அடாப்ட் ஆகுது, நம்ம தெளிவாக அந்த வீடியோவிலேயே சொல்லியிருக்கோம். இது மதுரை டிஸ்ட்ரிக்ட்டு, அதே மதுரை, மேலூர், உசிலம்பட்டி, திருமங்கலம் போன்ற 4 கல்வி மாவட்டங்களுக்கு இது அடாப்ட் ஆகக்கூடிய இந்த எக்ஸாம் ஷெடியூல்டு வந்து அடாப்ட் ஆகும். ஆனால் இது ஃபைனலாக 19 April 2023 வரைக்கும் எக்ஸாம் நடக்குமாண்டா கோவிட்டுடைய ஸ்ப்ரெட்டோடைய நிலைமையை பொறுத்து தான், இது எப்போ வேண்டாலும் சேஞ்ச் ஆகலாம், ஓகேங்களா. அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பக்காவாக வந்து நீங்கள் வந்து விளங்கிக்கணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ரீஓப்பனிங், காலேஜ் ரீஓப்பனிங் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறத வெயிட் பண்ணுறாங்க. தயவுசெய்து இப்போதைக்கு ஸ்கூல் காலேஜஸ் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவு. நீங்கள் ஸ்கூலுக்கு போங்க, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணும். இப்போ மாணவருடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஸ்கூல் காலேஜஸ் விடுமுறை விட போகிறாங்க அப்படின்டா அதை ரியல் நியூஸ்ங்கிறாங்க. ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் ரெகுலராக நடக்கும்டா அதை ஃபேக் நியூஸ்ங்கிறாங்க. அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், தமிழக அரசு ஸ்கூலை வந்து க்ளோஸ் பண்ணுதா இல்லை ரெகுலராக நடக்குதாண்டு அஃபீஷியல் நியூஸ் வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் ஜஸ்ட் பொறுமையாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.